ஒரு கிலோமீட்டர் எனக்கு ஒரே வார்த்தையில பேர் வரும். பிரிச்சா ஒரு வார்த்தையை பிரிச்சா மூணு பேருக்கும் ஒரே அர்த்தத்துல பேர் வரணும். ஒரே வார்த்தையா இருக்கணும். தண்ணீர் குடிச்சாச்சு, நீச்சல் தெரிஞ்சவே கடையறிச்சு போட்டுமே பாத்துக்குருவோம். ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க? சிவன், பிரம்மா, விஷ்ணு, முருகப்பெருமான், விநாயகர் பெருமான், எல்லாத்துக்குமே ஒரு வார்த்தை, எல்லாத்துக்கும் பொருத்தமான பேர், எல்லாருக்கும் பொருத்த மாதிரி ஒரே பேரா இருக்கணும். அதை பிரிக்கும் பொழுது எல்லாருக்கும் பேர் பொருத்தமா, அது எப்படி ஒரே பேர் எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கு? இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு வார்த்தையை பிரிச்சா எல்லா தெய்வத்துக்கும் அந்த பேர் வரும். ஒரு வார்த்தையை பிரிச்சா எல்லாரும் முருகன் கொடுக்கணும்ல. யாராவது கைய தட்டி கிளப்புடிய, இங்க ஒரு கோலையே ஒழுங்கு நான் சொல்லிவிட்டேன். என்ன பேச போறீங்கன்னு தான் கேக்குறேன். அப்படி இல்லங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இருந்தாலும் மாட்டு வண்டியில மொத்தமாடு நல்லா ஓடுனா போதுமா? வெட்டமாடு சரியா ஓடுனா இலக்கடைய முடியும். மொத்தமாட்ட கட்டி வண்டி ஓட்டுனதே கிடையாது. பந்தய மாட்டுல வெட்டமாட்டு மாட்டுக்கு வேணா ரெண்டு மாடு கட்டலாம். குதிரை வண்டிக்கு பத்திரிக்கிற ஒரு குதிரை கட்டினா போதும். அது மாடோட பல வேகம் அதிகமா தூரம் போகும். ஒரு நாள் ஓட்டாடி வண்டியாது தெரியும். அதுக்கு பேரு பணிவு. நமக்கு தெரியல, இந்த விஷயத்த அவங்கள்ட்ட கேட்போம் அப்படிங்கிற பணிவு. அதே விஷயத்த தெரிஞ்சுகிட்டே கேட்டா அதுக்கெல்லாம் பேரு திமுரு. நமக்கு தான் தெரியுமே, அதுக்கு பேரு தெரியுதா இல்லையான்னு பாப்போம். அதுக்கு பேர் திமுரு முயற்சி தான் மெய்வர்த்த கூடிய என்னுடைய நம்பிக்கை, என் தன்னம்பிக்கை. என் நம்பிக்கை எனக்கு இருக்கு அதிகமா. உனக்கு என்ன பிரச்சனை? வா பேசி பாப்பா. ஊர்ல மஞ்சு விரட்டு பாத்திருக்கீல? ஊர்ல மஞ்சள் ரொட்டெல்லாம் விடுவாங்க. இதுல பெரிய பெரிய காளை எல்லாம் அவுத்து விடுவாங்க. பெரிய பெரிய காளை அவுத்து விடும் போது வீரர்கள் எல்லாம் போய் அதை பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பேராகும், காளை மட்டும் அடக்கி பிடிச்சிட்டாப்பா அப்படின்னு ஒரு பேராகும். இடையில பாருங்க, ஒரு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருவாங்க. இந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுவாங்க பாக்குற வீரர்கள் என்ன பாவ, சி பாவம், இதுவே கண்ணுக்குட்டி, இதை பிடிச்சா என் நம்ம பேர் வாங்க போறோம், போனா போயிட்டு போதுப்பா அப்படின்னு விட்டுருவாங்க வீரர்கள். ஆனா இந்த கண்ணுக்குட்டி என்ன நினைச்சுக்குமா, இங்க வரியா, நம்மளே பிடிக்க ஆளே இல்ல, பக்கத்துல கூட ஒருவேளை நெருங்க மாட்டேங்கிறானப்பா அப்படின்னு இந்த கண்ணுக்குட்டி நினைச்சுக்குமா. அது நினைச்சுக்கிட்டு அதனுடைய முட்டாள்தனாது. காதுல வர ஒரு ஓட்டை அப்படின்னு ஆயிரம் ஓட்டம் இருக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியல. நீ ஊசியோட வாயில இருக்க ஓட்டதான் தெரியுதோ, எதை நீ பாக்கணுமோ அதை பாக்கணும். இந்த கண்ணுக்குட்டி சின்ன கண்ணுக்குட்டி ஆனாலும் இந்த முகரம் ஒண்ணு பிடிக்க போறது இல்ல. இது பெரு கொண்ட மஞ்சட்டமான ஒண்ணா நீ பிடிக்க போறது இல்ல. சின்ன மஞ்சத்துல குத்தி கிழிச்சிட்டு போனதானே. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, மாடு வெளியூருக்கு போய் புடி விட்டாலும் அது பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா அது வெளியூர், உள்ளூருக்கு அறவே தெரியாது மாடு புடி பிடிச்சா இல்லையானு. உள்ளூரு ஒரு கிலோமீட்டர் தான். மாடு புடி பிடிச்சுன்னா அசிங்கப்பட்டு போயிருவீங்க. வெளியூர்ல எத்தனை இடத்துல வேணாலும் நீங்க போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கலாம். உள்ளூருக்குள்ள அசிங்கப்பட்டீங்கன்னா அதோட கேவலம் வேற எதுவும் கிடையாது. நான் சொல்றேன், ஆயா கொடுத்து வாங்கி கட்டிக்க போறீங்க.
இந்த ஊரு அந்த ஊரு எனக்கு கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் கட்டையை குடிச்சு வெளியே வந்துட்டு எனக்கு சின்ன தனியலா அது ஒண்ணு கிடையாது. ஒன்பது வயசு பிள்ளையா இருந்தா சேர்த்தேன், உன போல பல்லு போன கிழக்கியா இருந்தா சேர்த்தேன், இடத்துக்கு வந்துட்டு எனக்கு நீ சின்ன உனக்கு மாறுபட்டு இருப்பதனாலே பிரம்மனுக்கு சிரம் மாறி உள்ளது. அதனாலே சிரம் மாறுடையான், சிரம்
மாறுடையான் பொருத்தமா இருக்கா பிரம்மனுக்கு. அப்ப மகாவிஷ்ணுக்கு எப்படி சொல்லுவீங்க? மகாவிஷ்ணுக்கு எப்படி பொருத்தமா இருக்குன்னா, காவிரி ஆற்றங்களில தான தலை வச்சு படுத்திருக்காரு. அப்ப அவருடைய தலைக்கு நேர ஓடக்கூடியது காவிரி தானே. அப்ப தலை என்று சொல்லக்கூடிய சிரத்துக்கு நேர ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப சிரத்தில் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. சிரம் ஆறுடையா, சிரம் ஆறுடையா பொருத்தமா இருக்கா? யாராவது கையை தட்டி கிளப்புடிய இங்க ஒரு கோலையே உழுகுனா சொல்லிவிட்டேன். கை தட்டுங்கனவே, அதாவது புரிஞ்சுக்கோங்க, கை தட்டுங்கன வேணான்னு சொல்லல. ஏன்னா வந்து நடிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயமே அதுதான். கை தட்டுங்க, ஆனா எனக்கு மட்டும் தட்டுங்க. நல்ல எண்ணம். அதுல கொஞ்சம் கரண்டா வச்சு கொடுங்க. பேசுனா சரியா இருக்க.